வணக்கம். குட் ஹெல்த்தில் இன்று நாம் சந்திக்க போவது டாக்டர் கோபி அவர்கள். டாக்டர் கோபி அவங்க ராமநாதபுரத்தில் இருக்கும் ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட், 25 வருடம் அனுபவம் உள்ள ஒரு சீனியர் டாக்டர். அவங்கள்ட்ட நம்ம இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸை பத்தி நிறைய கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம் டாக்டர் கோபி. வணக்கம் ஸ்ரீராம் அவர்கள். இந்த கொரோனா வைரஸ் பத்தி தெளிவு வருவதற்கு வேண்டி இன்னைக்கு சில கேள்விகளை உங்கள்ட்ட நான் கேட்க போறேன். முதல்ல இந்த மார்ச் 24 தொடங்கி லாக்டவுன் டேட் தொடங்கி இன்னைக்கு மே 15, நமக்கு மே 15 கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டிச்சு. இப்போ இந்த இவ்வளவு நாட்களுக்கு பிறகு டாக்டர், இப்போ உங்களுடைய ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற டாக்டர்ஸ் இந்த வைரஸ் தாக்கத்தை பத்தி இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? வைரஸ் தாக்கம் வந்து நமக்கு ஆரம்பிச்ச தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா லாக்டவுன், அதனால என்ன பரவுறது குறைக்கப்பட்டது. மத்த ஊர்கள் மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி வேகமாக பரவுவது தடுக்கப்பட்டது. ஆனா என்ன நம்ம கொஞ்சம் மிஸ்டேக்கோ இல்லாட்டினா அந்த அவசரத்துல செய்ய முடியாத கூட மைக்ரண்ட் லேபரர்ஸ் இவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு அவங்களை பத்தி யோசிக்கல. வெளிநாட்டுல இருந்து வெளியே இந்தியாவுக்குள்ள நுழைய வேண்டியவங்களை பத்தி நம்ம யோசிக்கல. இது ஒண்ணு விடின் பிளான் அசெச், பட் வேற வழி இல்லை. அவங்களையாவது நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். பட் இந்த பரவலை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வாஸ் ரியலி தி பெஸ்ட் ஒன். அதுவும் த்ரூ அவுட் இந்தியா டிராவலிங் மோட வந்து கட் பண்ணது பெரிய விஷயம். இன்டர் ஸ்டேட், இன்டர் டிஸ்ட்ரிக்ட், த்ரூ அவுட் இந்தியா எல்லாமே ஃபிளைட் எல்லாமே கேன்சல் பண்ணது பெரிய விஷயம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பட் நம்ம வந்து என்னன்னா நம்ம மக்கள் சொன்னா கேட்க மாட்டோம்ல, அதனால எப்படி கேட்க மாட்டோம். அதனால 4-5 பேர் வெளியே போவாங்க வருவாங்க. ஸோ இதனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் இது அப்படி நடக்குது. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அவங்க எல்லாம் இவ்வளவு நாளைக்குள்ள வந்துச்சான்னு கேட்டா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பட் யாருக்கும் ரொம்பவும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் சீரியஸ் சிம்டம்ஸ் இந்த அளவுல தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு அடல்ட் வந்து டாக்டர்கிட்ட போறாங்கன்னா இந்தியன்ஸ் என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் தே கோ டு தி டாக்டர். தே டோன்ட் கம் இமிடியேட்லி. ஆரம்ப காலத்துல போக மாட்டாங்க. காய்ச்சல் அடிச்சு கூட என்னால வெளியே மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம்னு நினைக்கிறவங்க நம்ம மக்கள். சோ இதே வந்து மற்ற ஊர்லன்னா தி ட்ரை டு கோ இன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரளாவே எடுத்துட்டா கூட சின்ன காய்ச்சல்னா கூட அவங்க போயிடுவாங்க. சோ தேர் மே வே ஆஃப் அப்ரோச்சிங் டாக்டர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அவர் வே. ஓ அதனால தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா ஆமா, ரிகவரி 94% ரிகவரி ஆமாங்க எங்க. ஆமா ஆமா, 94% ரிகவரினா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி நிபா வைரஸ்ங்கிற ஒரு முன்னாடி ஒரு பெரிய இது கடனூர் டிஸ்ட்ரிக்ட்ல வயநாடு நார்த் கேரளால வந்துச்சு. சோ தே ஹேவ் அன் அதர் புரோட்டோகால்ல படி தே ஃபாலோட் திஸ் ஆல்சோ. ஓ அது போல ஹெல்த் கேர் சிஸ்டம் அங்க என்னன்னா நிபா வைரஸ் என்ன புரோட்டோகாலோ அதே தான் இங்கேயுமே. சோ அது ஈஸியா ஹெல்த் கேர் சிஸ்டம் பீப்புளும் அவர் ஆகி அதுக்கு அக்செப்ட் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. மக்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ தே கேவ் குட் என்னது அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம ஊர் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்லை, ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் தப்லிகி, பட் அது கண்டெயின் பண்ணி உள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதே தமிழ்நாடு மக்கள் தான். தமிழ்நாடு ஹெல்த் கேர் ஐடென்டிஃபை பண்ணது அப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டுக்கு இது பண்ணாங்க. அந்த சரி பண்ணி வரும்பொழுது நெக்ஸ்ட் கோயம்பேடு வந்துருச்சு. ஆமா, அடுத்து கோயம்பேடு வந்துருச்சு. கோயம்பேடு ஏன் வந்ததுன்னா லாட் ஆஃப் பீப்புள் கேரிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் டிரைவர்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவங்க வந்து
ஒரு அவர் வந்திருந்தாங்க இங்க எப்படி ஒரு கொரோனா வார்டு மெயின்டைன் பண்ண ஜிஹெச்சுக்கு உள்ள வந்தாங்க மெடிக்கல் காலேஜ் ராம்நாத் மெடிக்கல் காலேஜ் உள்ள வந்தாங்க சோ ஐ ஹட் டாக் வித் ஹிம் அப்ப வந்து என்னன்னா ஹி செட் இந்த மெயினா மகாராஷ்டிரா அந்த மக்கள் தான் இட் ஹேப்பன்ட் சோ என்ன அதனால பயமெடுக்கு இதாயிடுச்சு பட் வேற வழி இல்ல சில லாரி டிரைவர்ஸ்லாம் அங்கிருந்து வர்றதுனால தே பிராட் இட் சோ அந்த அது அது அப்படியே சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாததுனால இட் ஸ்ப்ரெட் அவுட் வெரி ஃபாஸ்ட்லி தட் வாஸ் த ரீசன் அங்க கோயம்பேடு கோயம்பேடுல இருந்து அடுத்து என்னாச்சு க்ளோஸ் பண்ணணும்னா கடை கடையா வேற வேற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் பெரம்பலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கதான் மேக்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கதான் மேக்ஸிமம் பீப்புள் வெண்ட் அண்ட் ஒர்க் இன் கோயம்பேடு கோயம்பேடு ஸோ அதுக்கு அடுத்து வேற ஒரு வாரத்துல இந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருவள்ளூர்ல கடகடையான ஏறிச்சு திருவண்ணாமலை தான் ஏறிச்சு அப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அங்கிருந்து வந்த பீப்புள்லாம் பிடிச்சி தே ட்ரை டு டேக் எ டெஸ்ட் ஆன் தம் அண்ட் குவாரண்டைன் தம் ஸோ அதனால இப்ப கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சு ஏன்னா லாஸ்ட் 5 to 10 days பார்த்த ரைஸ் வந்து இப்ப நேற்று இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல கொரோனால வந்து இறக்குறவங்க எண்ணிக்கை இந்தியாவோட ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப நம்ம பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு நான் முந்தான நேத்து நியூஸ் பார்த்ததுல 70,000 to 80,000 தாண்டிடுச்சு அமெரிக்கால இந்தியாவில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்ங்கிறத விட For example, we use fresh vegetables and fresh things. Vegetables la kaiyiri velaiyidu market ku varudhu nam edukrom. So adha vitamins namakku edhuppu sakthi undaakra vishayangal nariya irukum. Number 1. Ena adhe idu America, UK ingala velinaattil irundhu vanda vishayangal dhaan bottled or canned food idha dhaan irukum with preservatives. ஸோ அது வந்து எவ்வளோ மாதம் வச்சிருக்காங்கன்னு நமக்கும் தெரியாது ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக அவங்க உடம்புல அதுக்குரிய விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஃபாஸ்டராக போயிட்டு இருக்கு நம்பர் 1 நம்பர் 2 வந்து அவங்களுக்கு மேபி அவங்க ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியே பட் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸ் தான் ரெகுலராக சாப்பிட்றதுனால தே டூ ஹாவ் சம் இம்யூனாலஜிக்கல் டெபிசிட்டி ஆல்சோ அதனால குயிக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி வைரஸ் ரெண்டாவது அவங்களோட ஹேபிட்டே எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கிளீன்லெஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கை கழுவி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி ஒரு கிளீன்லெஸ் வாழ்ந்ததுனால தே டோன்ட் ஹேவ் திஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இது கொரோனா வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃப்ளூ லைக் நம்ம காமன் கோல்டுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரியான ஒரு சின்ன வியாதி தான் தாராவி மாதிரி ஏரியால பாம்பே போய் அந்த சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியாத சூழ்நிலை எதுக்கு நம்ம இத்தனை டிஸ்டன்ஸ்ல இருந்தா நம்ம ஒருத்தர் தும்புறது இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்ல கம்மி ஆகும் தட் இஸ் தி ரீசன் வை சோஷியல் டிஸ்டன்சிங் மீன் சோ ஜஸ்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் இருந்தாலே வி கெட் பிரிவென்டட் ஃப்ரம் கெட்டிங் தி வைரஸ் அட்லீஸ்ட் ஒரு 70% அதுக்கப்புறம் நம்ம கையை சோப்பு போட்டு கழுவுனா கிட்டத்தட்ட 99% இதாயிரும் அதுக்கு அடுத்து என்னன்னா 1% வந்து நம்மளே தெரியாம எங்கேயாவது வந்து கையை வச்சுட்டு போவோம் மூக்குல இருந்து கண்ணுல இருந்து பின்னாடி இது பண்றது அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம தெரியாதனம நோஸ் வைப்போம் அந்த மாதிரி ஈவன் இப் 100% ப்ரொடெக்டட் வித் கிளவுஸ் எல்லாமே வச்சிருந்தா கூட அந்த 1% இன்ஃபெக்ட் ஆகுது வாய்ப்புகள் அதிகம்தான் அதனாலதான் ஃபாரின் கண்ட்ரி ரொம்ப ஏன் ரெண்டாவது டெஸ்ட் பட் அவங்க வந்து இன்னும் அதை ஸ்டடி பண்ணாதனால ஏற்கனவே படிச்சிருந்த அதை பத்தி ட்ரையல் இது எரர் மெத்தட்ல பார்த்து இருந்தாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து ஒரு ஐடியா கொண்டு வந்துருவாங்க பட் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல என்னன்னா தே டு லாட் ஆஃப் டெஸ்ட்
பட் லாட் ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்க தே ஆர் ஈஸிலி ஆக்சசபிள் டு த வைரஸ் பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இம்யூனிட்டி எல்லாம் அவங்களுக்கு இல்லாத ஒரு காரணத்தால. இப்போ நமக்கு வந்திருக்கிறது வந்து சாதாரண சளி ஜுரமா இல்ல கொரோனா வைரஸா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது ஒன்லி இன்னைக்கு இந்தியால அவைலபிள் ஒரே டெஸ்ட் ஆர்டிபிசிஆர். What is RT-PCR test? போகணும், நம்ம வந்து இப்போ கூப்பிடணும் இல்லையா? இப்போ கார்பரேஷன்ல கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு ஒரு சளி வந்திருக்குதுன்னு சொல்லி உடனே போயிடணுமா இல்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணுமா, என்ன ப்ரோட்டோகால்? ப்ரோட்டோகால் என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சளி தும்மல் இருக்கு, என்ன வித் ஃபீவர் வந்துருச்சு, ஃபீவர் இல்ல, ஆமா ஃபீவர் இல்ல, மூச்சு திணறல் வருது, மூச்சு திணறல் லேசாயினால நார்மல் ப்ரீதிங் மாதிரி ப்ரீதிங் இல்ல அப்படின்னா நீங்க கால் பண்ணி சொல்றது நல்லது. நம்ம அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் டன் ஆரோக்கிய சேது ஆப். இப்ப என்ன பண்றோம்னா, ஆமா என்ன பண்றோம்னா, நாங்க ஆமா நாங்க என்ன பண்றோம் இல்ல, அது எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தே கேன் டெய்லி செக்அப் தர் அவங்களுடைய இதை வச்சுக்கிட்டு இது பண்ணாலே புக்காஸ்டே அது அப்டேட் ஆகி வேணும்னா யூ கேன் கால் தோஸ் பீப்புள் அதாவது வந்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆரோக்கிய சேது ஆப் ஷுட் பி டவுன்லோடட் பை ஆல் த ஒர்க்கர்ஸ் ரைட் ஃப்ரம் டாக்டர், நர்சஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், பேராமெடிக்கல்ஸ் எல்லாருமே. டெய்லி அவங்க அட்டண்டன்ஸ் வரும் போது அவங்க அந்த ஆரோக்கிய சேது ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றதை டெய்லி டெஸ்ட் அப்லோட். நான் வந்து இன்னைக்கு அந்த சேது ஆப்ல போய் எனக்கு என்னென்ன, ஏன்னா என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்மல் காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மறைச்சிருந்தாங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஒரு வாரம் கழிச்சு அப்ப அந்த விதம் அன்னைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்க போய் அட்டண்டன்ஸ் சைன் பண்ணும்போது ஆரோக்கிய சேதா இன்னைக்கு வந்து ஐஎம் எஸ்ன்னு கொடுத்துருக்கு, ஐ எம் பர்ஃபெக்ட் ஆல் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க கையெழுத்து போட்டு அந்த ஆரோக்கிய சேதா ஆப்போட அவங்க பொதுஜனம் நமக்கு வந்திருக்கா பிறகு அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, காய்கறி சப்ளை பண்ணணும். சோ சம்மன் ஷுட் ஹேவ் டு ஹவுஸ் டு ஹவுஸ் போய் காய்கறி வெளியே வச்சுட்டு வரணும். ஏன்னா இந்த காய்கறிக்காரன் எப்படி இருக்கான்னு வெளியே போயிட்டு வந்தா காய்கறி வாங்கிட்டு வரணும், இல்ல வேற மில்க் பண்ற வருவான். சோ இவங்க எல்லாம் வச்சுட்டு போற கண்டெய்னர்ஸ்ல இருந்து எவனாவது ஒருத்தர்ல இருந்து ஏதாவது தெரியாத நம்ம மத்தவங்களுக்கு பரவலாம். சோ அப்ப அந்த ஏரியாவுக்கு தன்னைத்தானே செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு செல் செக் பண்ணி இந்த ஆரோக்கிய சேது வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தெரியும் ஒரு 50% they can know about their health. ஏப்பா அது நல்ல ஆரோக்கிய சேதுன்றது நல்ல செய்தி டாக்டர். இப்போ அந்த வைரஸ் தொட்டு வராம இருக்க இப்போ நான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, வெறும் ஒரு துணியாலான மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் அநேக மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மாஸ்க் இருந்தா போதுமா இல்லனா அந்த 95 N95 னு சொல்றாங்க அது மாதிரி ஏதாவது போட்டுக்கணுமா? அதாவது நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு செட் ஆஃப் மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸ் அனுப்பி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அந்த மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸ் அதுல தெரியும் எது எது எவ்வளவு தூரத்துக்கு கண்டென்ட் பண்ணுதுன்னு. என்ன துணி மாஸ்க் என்னன்னா, கொரோனா வைரஸ் மாதிரி பெரிய மைக்ரான்ஸ் லெவல், ரொம்ப சின்ன மைக்ரான் லெவல் தான் இருக்கு. ஸோ அது இதோடைய துணி மாஸ்க்ல cloth mask like you can enter through the pores. But what is the advantage of cloth mask in public? நீங்க உங்களுக்கு நீங்க தும்புறது வந்து மத்தவங்களுக்கு பரவாம ஓரளவுக்கு தடுக்கும். That is the only, அதாவது உங்களால் பிறருக்கு நோய் வருவதை தடுப்பதற்காக அது துணி மாஸ்க். ஓகே என்ன அவ்வளவுதான்.
ஆனா உங்களுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா? ஒன்லி சோசியல் டிஸ்டன்சிங். எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி அடுத்தவரைக்கும் தள்ளி இருக்கீங்களோ அங்குதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நாட் பியூர் கிளாத் மாஸ்க் வில் நெவர் கிவ். ஓகே, என்ன முக்கியமா மாஸ்க் சோசியல் டிஸ்டன்சிங்கும் கம்பைன் ஆகணும்னு சொல்றீங்க? துணி மாஸ்க்ல, துணி மாஸ்க் என்ன மெயினா? அது மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று so, வைரஸ்க்கு 95% கொடுத்துரு, 95%. அது யார் போடுறாங்கன்னா எங்களை மாதிரி திடீர்னு ஒரு உயிரை காப்பாற்றும் போது டியூப் ஒன்றும் நுரையீரலுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணவங்க வெரி மச் இன் கான்டாக்ட் வித் ஃபேஸ் டு ஃபேஸ் டு தி பேஷண்ட். ஸோ நோயாளிகளை மூச்சுக்கு மூச்சு நாங்கள் நேராக பார்க்கும்போதோ மோத்தர்களில் நாங்கள் போகும்பொழுதோ நாங்கள் அந்த N95 ப்ரொடக்டிவ் மாஸ்க் போடணும். எலுமிச்சம்பழம், மிளகு, இஞ்சி இதெல்லாம் கொதிக்க வச்சு இதெல்லாம் குடிச்சானா நல்லதுன்னு சொல்றாங்க. இது இதை சாப்பிட்டானா வைரஸ் வராம தடுக்க முடியுமா? அப்படிலாம் இல்ல, இட் இஸ் வைரஸ் வராம தடுக்கவே முடியாது. அப்ப உங்களுக்கு சளி சாதாரண தும்மல் சளி வந்ததே கிடையாது, சாதாரண தும்மல் சளி வந்தது கிடையாதா? வந்துட்டா வரலையா? சாதாரண தும்மல் சளி இவ்வளவு குளிச்சு என்ன ப்ரிகாஷன் எடுத்தாலும் சாதாரண தும்மல் சளி வருமா வராதா? சார் அது வரதானே. திஸ் இஸ் அன் ஆன்டிசெப்டிக் அண்ட் இட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆல்சோ இஸ் தேர். சோ அதனால இட் ஹெல்ப் யூ அவ்வளவு டு இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி. ஓ, இம்ப்ரூவ் இம்யூனிட்டி. எவ்வளவுதான் இது? சத்தான ஆதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட் என்ன அதே கூட ஒரு சக்கரவியாதி வந்து சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட ஒரு பிரஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி மார்க் குறையும். ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குற மருந்தே வந்து கேன்சர் பரவாமல் இருக்கிறதுக்கு அவங்க இம்யூனிட்டி குறைச்சி நாங்கள் குறைக்கிறதுக்குரிய மருந்துலாம் கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ தேர் வில் மோர் அவங்களாம் ஈஸியாக ஆக்சபிளாகவே இந்த மாதிரி வைரஸ். ஸோ அதுதான் வந்து அவர்களே ஒருத்தருக்கு வந்து இந்த கொரோனா தொற்று வந்துடுச்சுன்னா வந்துட்டு அவருக்கு நல்ல சரியாயி வீட்டுக்கு வந்துட்டாரு, மறுபடியும் அவருக்கு அது வர வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் இப்ப ஒண்ணு இல்ல, அதாவது ரொம்ப மினிமல் தான். பட் இப்போ கேசஸ் வந்து ஒரு 0.5% ஆஃப் த டோட்டல் அஃபெக்டட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சைனாலையும் சவுத் கொரியாலையும். அவங்களுக்கு வந்துருக்குது மறுபடியும்? மறுபடியும் வந்துருக்கு. சைனா 0.5% அவங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன் அஃபெக்டட் இல்லை, அஃபெக்டட் பர்சன்ட்ல. ஸோ வந்துருக்கு அவ்வளோதான். பட் மேபி 2 பாயிண்டா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது விஷயத்த கொஞ்சம் இம்யூனிட்டி குறைஞ்சிட்டு அவங்க உடம்புல இருந்துட்டு வந்துடுவான். இல்லாட்டினா ஒரு ஃப்ரெஷ் கான்டாக்ட் இதோட ஒரு மாத்திரை கொடுக்கும்போது
நம்ம ஸ்ட்ரெயின் எல்லாம் அப்படி மாறிட்டு இருக்கு, ஒரு ஏரியா ஏரியா மாறுது. அப்ப வந்து அந்த பிரிட்டன் சிக்கிடும் போது ரொம்ப ரொம்ப கம்மி, என்ன ரொம்ப கம்மி. இப்போதைக்கு ரிப்போர்ட்டட் கேஸ் வந்து சவுத் கொரியாலையும் சைனாலையும் தான் திருப்பி வந்திருக்கா ரிப்போர்ட் பண்றாங்களுடைய, இன்னும் இந்தியால அந்த இது ஆகல. வந்தாலும் வீரியம் கம்மியா இருக்கு சொல்றீங்க? ஆமா, வீரியம் கம்மியா இருக்கும், வர்றதுக்கு வர்றதே ரொம்ப கம்மி, வந்தாலும் வீரியம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். 90% மேல ரிப்போர்ட் படிச்சேன், பேப்பர்ல வந்துருச்சு, 90% மேல கொரோனா வைரஸ் உள்ளவங்க எந்தவித அறிகுறி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருக்க ஏன் சிலருக்கு மட்டும் பாதிப்பு கூட இருக்கு? பாதிப்பு கூட இருக்கு சிலருக்கு, ஏன் பாதிப்பு கூடுதுன்னா, இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து நம்ம நோய் எதிர்ப்பு உடம்புல ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் ஒன்று இருக்கும், அது வந்து அந்த வியாதியை எதிர்க்கும். கேக்குதா? அந்த வியாதியை எதிர்க்கும், எதிர்ப்பு. நம்ம உடம்புல ஒரு ஏதாவது ஃபாரின் பாடி புதுசா வந்தாலே உடனே எதிர்ப்பு சக்தி வந்து வேகமா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. சில பேருக்கு இந்த ஓவர வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா, அது நிறைய போய் அந்த இடத்த அஃபெக்ட் பண்ணும். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த வைரஸ் எல்லாம் லங்ஸோட பேஸ் ஆல்வியோலைன் ஒன்று இருக்கு, அங்கதான் கேஸ் வந்து ஆக்சிஜன் உள்ள வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும், அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து நிக்கும். இது நடக்கிற ஏரியா அந்த ஆல்வியோலைன் லங்ல. ஸோ இங்க போய் இந்த WBC எல்லாம் கொய்னு மொச்சிக்கும், மொச்சிக்கிட்டு மொச்ச உடனே இவன் என்ன பண்ண, இந்த வைரஸ் உள்ள போய் அந்த WBC எல்லாம் உடைச்சி அந்த ஆல்வியோலை எல்லாம் பலூன் காத்தடைச்ச பலூனை வந்து நீர் கோத்த மாதிரி அதுல ஃபுல்லா நீர் கோத்து வச்சிடும். ஸோ அந்த நீர் கோத்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், பாதி பலூன்ல தண்ணி இருக்கு, பாதி பலூன் காத்து இருந்துச்சுன்னா அவங்க 100% கிடைச்சாலும் 50% தான் கிடைக்காம, அதே இது 90% அடைச்சிருந்துச்சுன்னா அந்த 10% தான் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஃபுல்லா அடைக்கும் போது நமக்கு வந்து 100% பிரச்சனை ஆகும். வரும்போது நாங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்களே மூச்சு விட பயிற்சி கொடுத்து ட்ரக்ஸ், இப்போதைக்கு சிம்டமேட்டிக்கா ட்ரக்ஸ் கொடுத்து அவங்களை வெளிவர வைக்க பாக்குறது. அதுக்கு மேல அவங்களால கடைசியில மூச்சு விட முடியாத சூழ்நிலை உருவானதுதான் டியூப போட்டு வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணி செயற்கை சுவாசம் கொடுக்கறது. அது ஃபைனல் மூமெண்ட். பட் இப்ப என்ன சொல்றாங்க, அது அது கூட பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அது பண்ண ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் வைரஸ் விருலண்ட் ஆகி லங்ஸ் அந்த பேஸ் ஆல்வியோடையே பிச்சு எடுத்துறாங்க. அது அது ஒரு இது. அது இது இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம RBCல வந்து அயனோட பைண்ட் பண்ணி குளோபின் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் சொல்ற விஷயம் வந்து that helps in carrying oxygen throughout the body. அவன் என்ன பண்ண, இந்த வைரஸ் என்ன பண்றான், அந்த குளோபின் அயனையும் பிரிச்சிடுறான். ஸோ பிரிச்ச உடனே இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும், குறையுது. ஸோ இது ஒரு தியரி ஓடி. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கிளாட்டிங் அந்த உடம்புல இருக்கிற RBCல பெரிய பெரிய நமக்கு நிறைய RBC டெவலப் ஆகி வரும் கைகால் செயலந்து போகுது, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி விஷயம்லாம், பட் இது கம்பேர்டிவ். ஆனா அந்த மாதிரி விஷயம் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயம் அதான் தப்பிக்கிறான்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருது, இந்த லங்கோட பெத்தாலஜியில பிரச்சனை இல்லை, நிறைய பீப்புள் சாகுறது அது ஒண்ணு ஒண்ணுலதான், மெயினா லங் பெத்தாலஜி தான் சாகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு டாக்டர் சைமன் அங்க மெட்ராஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவரெல்லாம் வந்து என்னாச்சு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. பட் ஃபைனல் எபிசோட்னால ஒரு ரெண்டு கேஸ், ஒருத்தர் நெல்லூர்ல இருந்து ஒரு டாக்டரோ இங்கேயும் வந்து தே ஆர் ஃபுல்லி வொர்க்கிங் வித் தி பேஷண்ட்ஸ் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல.
சார் ஸ்டார்டிங் எத்தனை கேஸ் வந்து அவங்க பார்த்தாங்க பேசினாங்க அப்ப உண்மை இது இல்லாம ஹி காட் இன்ஃபெக்டட் அவங்க மகளுக்கும் வந்துருச்சு பட் மக அந்த பீரியட்ல இதாகி தப்பிச்சு போயிட்டாங்க அதே இது இவர் அப்படி இல்லை ஹி வென்ட் ஃபார் இட் ஹி சக்கம்ப்ட் டு இட் ஓ சோ அவர் இறந்துட்டாரு அதே மாதிரி நெல்லூர்லயே ஒரு டாக்டர் நிறைய பேர் பார்த்து வர போய் அவரும் இறந்துட்டாரு பட் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களாம் அவ்வளவுக்கு ரொம்ப ஒன்றும் சிவியர் அஃபெக்ட் ஆகல மேபி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு பேஷண்ட் போல பத்து பேஷண்ட் பார்க்கும்போது பத்து நாலு பேர் இன்ஃபெக்ட் ஆகுறது ரொம்ப சிவியரா இருக்கலாம் ஒரு பேஷண்ட் வந்து இன்னொருத்துக்கு போகும்போது அவங்க மைல்டா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தாட்டும் ஓடிட்டு இருக்கு இப்போ இன்னொரு டாக்டர் அதே சொல்லுங்க 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 இன்னொரு டாக்டர் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதானாங்க தே ஹி வாஸ் புட் ஆன் எ சிம்பிள் ட்ரீட்மென்ட் அண்ட் அதுக்கேத்த மாதிரி சிம்பிளாவே இது பண்ணி வென்டிலேட்டர் எல்லாம் போட்டு சைலன்ட் டாக்டர் ஏ போன இன்னொருத்தரன் கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா ஹி சர்வைவ் சர்வைவ்ட் கோயிங் ஃபார் ஆமா யுகே ல பாத்தீங்கன்னா யுகே லயும் அமெரிக்கால என்ன சொல்றாங்கன்னா மோர் ஆஃப் ஆப்பிரிக்கன்ஸ் அண்ட் வெஸ்ட் ஏஷியன்ஸ் ஓ அவங்களுக்கு அவங்க தான் ஏஷியன்ஸ் மக்கள் தான் தே ஆர் மோர் அஃபெக்டட் இன் யுகே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீக்லி ஒன்ஸ் எப்படி போன் பண்ணிடுவான் அங்க இருந்து அதுலயும் ஒரு 50 வயசு மேல ஏஜ் 55 வயசு மேல ஏஜ் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் தான் அஃபெக்டட் கம்பேரிட்டிவ்லி டு லோயர் பீப்புள் மற்ற டாக்டர்ஸ் விட பட் மோர் ஆஃப் இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் அஃபெக்டட் ஏன்னா தே ஆர் ஃபார்மிங் தி ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் கம்பேர்ட் டு யுகே டாக்டர்ஸ் அதனால அவங்க வந்து UK doctors became the second or third line. Oh, okay. So that's why they are tapikiranga avanga. So idinala adha apprenta matha ella idhukku your friend vandu he is working in the periphery. Ah. Avana po in the corona ward la irundhu tapichi vara patients vandu gramathukku povanga la. So avanga follow pannanga ivanga ivangalude vela. Okay. So they have some protocols. ஸோ அவங்க வந்து அவங்க சொல்றதுதான் இப்படி இந்தியன் டாக்டர்ஸ் ஏன் அஃபெக்ட் ஆகிறாங்க அங்கே நான் அதர் டாக்டர்ஸ் ஏன் அஃபெக்ட் ஆகுன்னு பேசும்போது இந்த மாதிரிலாம் பேச்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சு நின்று வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் கூடுதலா அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகிறாங்க இப்போ அந்த வைரஸ் அல்லாத இந்த பொது மருத்துவம் செஞ்சு கொடுறோம் இல்லையா இப்போ அப்போ பல்லு சரி பண்ணிக்கணும் பிரசவம் தடுப்பூசி போடணும் இப்போ தற்செயலான காயம் ஒரு எலும்பு முறிவு இதெல்லாம் கவனிக்க செல்லும் போது அப்போ நம்ம வைரஸ் பரவாம இருக்க என்ன தற்காப்பு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கிளினிக் நடத்த டாக்டர்ஸ் இப்ப நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஒரு கிளினிக் அப்போ அங்க ஒரு பொதுஜனம் வருது இப்போ ஒரு சளி எலும்பல் வருது இல்லைன்னா வெறும் ஒரு கை அடிபட்டோம் கால் அடிபட்டோம் இது போல வருதெல்லாம் நீங்க என்ன பாதுகாப்பு நடவடிக்கை நீங்க எடுத்துக்கிறீங்க மக்களுக்கும் என்ன எடுக்க சொல்றீங்க இப்ப என் வைஃப் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டு மாசம் அடைச்சாச்சு இன்ஸ்பெக்டர் மெனி பீப்பிள் காலிங் அடைச்சாச்சு ரெண்டு மாசம் மே 4th இருந்து கவர்மெண்ட் ஹஸ் ஆஸ்க்ட் அஸ் டு ரீஸ்டார்ட் தி கிளினிக் மே மாசத்துல இருந்து ஆமா மே சோ மே 4th வி ஸ்டார்டட் தி கிளினிக் ஓ ஓகே என்ன பண்ணோம் வி ஹேட் ஒரு 20-20 ரிசெப்ஷன் ரூம் வேர் மெனி ஒரு 20 பேர் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ரிசெப்ஷன் ரூம் இருந்துச்சு இப்போ அந்த ரிசெப்ஷன் ரூம் எல்லா சேரையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஓபிடி ரூம்ல மட்டும் ஷில்வி சிட்டிங் அவங்களுக்கு நேர் எடுத்தாப்புல ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் போட்டு ஒரு சேர் வச்சுப்போம் பேஷண்ட் வில் பி ஆஸ்க் டு ஃபேஸ் ஆப்போசிட் சைட் அதாவது டாக்டரை நேராக ஃபேஸ் பண்ணாம ஆப்போசிட்டா ஃபேஸ் பண்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வச்சிருவோம் எக்ஸாமின் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து ரெக்கார்ட் பேஷண்ட வந்து ஓபி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல ஸோ கீழே வரும்போது அதுக்கு தனியாக கீழே ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இன்னொரு ரூம் ரெடி பண்ணி அங்க வந்து ஒரு அங்க ஒர்க் பண்ற சிஸ்டருக்கு கிவன் டபுள் மாஸ்க் ஒரு N95 மாஸ்க்கும் அது மேல கிளாத் மாஸ்க்கும் போட்டுக்குவாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் ஷீல்டு ஒன்று போட்டுக்குவாங்க ஸோ ஃபேஸ் ஷீல்டு இஸ் லைக் ஒரு ஹெல்மெட் இருக்குல்ல ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல அது மாதிரி ஒரு ஃபேஸ் ஷீல்டு போட்டு எது செஞ்சாலும் போய் வந்து தாக்கம் வராது அதுல முடிஞ்சளவுக்கு ட்ரிபிள் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மூணையும் பண்ணிட்டு அவங்களும் பேஷண்ட் வந்து ஒரு 1 meter டிஸ்டன்ஸ் இருந்தா தே பி ஆன்சரிங் தி क्वेश्चंस பேசிக்கா உங்களுக்கு எது ரீசன்ட் காய்ச்சல் ரீசன்ட் டிராவல்
இனிமேல டிராவல் ஹிஸ்டரி எல்லாம் போயிடுச்சு. சோ பக்கத்துல இப்ப உங்களுக்கு கொரோனா ஹிஸ்டரி இருக்கா, உங்க வீட்டுல இருந்ததா, இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு வி ஆர் ஆஸ்கிங் தம் டு டூ இட். அதுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் இது முடிச்ச உடனே அவங்க கையில பேஷண்ட் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வெளியில இப்போ டேப் அண்ட் ஹேண்ட் வாஷ் வச்சாச்சு, சோப் அண்ட் வாட்டர். சோப் அண்ட் வாட்டர் முடிச்சுட்டு இந்த ரெஜிஸ்டரிங் சிஸ்டர் கிட்ட வரும்போது தே ஹேவ் எ சானிடைசர் போட் ஆன் தர் ஹேண்ட் வித் ஹிஸ் சிஸ்டர். இந்த ஹிஸ்டரி எல்லாம் கேட்ட பிறகு தே ஷுட் பி பேஷண்ட் வில் சென்ட் டு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க. அங்க போனோம்னா தெர்மல் ஸ்கேன், ஏன்னா இதுல யாருக்காகனா எங்க ப்ரொடெக்ஷன்காக தான் மெயினா. தெர்மல் ஸ்கேன் போட்டு ஆமா ஃபர்ஸ்ட் லைன் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ப்ரொடெக்ஷன்காக தான் தெர்மல் ஸ்கேன் போட்டு அங்கே டெம்பரேச்சர் ஏதாவது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தோம். டெம்பரேச்சர் இருந்தா வில் டைரக்ட் ஃபிஷன் போய் பாருங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல செக் பண்ணிட்டு வந்துருங்க, இவ்வளவுதான் இட்டல் தான். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போவாங்க. இங்க ஆரம்பிச்சிருந்து போற வரைக்கும் they have to wear some kind of mask. அந்த மாஸ்க் டாக்டர் கிட்ட பேசும்போது எடுக்க கூடாது, எடுக்க கூடாது. டாக்டர் கிட்ட பேசும்போது இல்ல, ஏ மத்தவங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் கேர்ல இருந்து செகண்ட் ரிசப்ஷன் கேர்ல் தேர்ட் டாக்டர், இதுதான் எங்களுடைய ஸ்டெப்ஸ் ஆஃப் மூவிங் தி பேஷண்ட். வெரி குட். இது வந்து பேசும்போது இது பண்ண கூடாது, அவங்க மாஸ்க் எடுக்க கூடாது. இதுதான் எங்க கிளினிக்ல நிறைய கிளினிக் என்ன பண்றாங்க, they have started doing this. அவங்க வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் அதாவது எல்லா கேசஸும் இந்த மாதிரி கேஸ்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்ததுனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்னும் ரெண்டு தான் வருது. சோ இட் இஸ் இன் எ டைலூஷனல் பேசிஸ். இப்போ இந்த இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ நீங்க இந்த பேஷண்ட் எல்லாம் நீங்க கோவிட் பேஷண்ட் சில சமயம் பார்க்க வேண்டியிருக்கும், எல்லாம் பார்க்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு ரெண்டு மூணு டாக்டர்ஸே கோவிட் வார்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோ அவங்களுடைய ஒய்ஃபோ. வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை ஆயிடுது, பக்கத்து அக்கம்பாட்டில் வீட்டுல இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க போயிட்டு வந்துருக்கீங்க, இந்த ஏரியால தங்காதீங்க வராதிங்க இப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அது மாதிரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி பிரச்சனை இங்க நாங்க ஃபேஸ் பண்ணல, ராம்நாடுல ஃபேஸ் பண்ணல, பட் தமிழ்நாடு லெவல்ல ஃபேஸ் பண்ண நியூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரி அவங்க பக்கம் வர வேணாங்க. பட் மோஸ்ட் நார்த் இந்தியா டெல்லியில வந்து இந்த இவங்க இந்த வீடியோ இருக்குல்ல அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல காம்ப்ளெக்ஸ், அந்த எல்லாம் டெல்லியில இருந்து டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் விடவே இல்லை. பட் என்ன ப்ரோட்டோகால் நடக்குதுன்னு அவங்க மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தாலே ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு ப்ரொடெக்ஷன் நீங்களே எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு அத வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆமா இல்ல, அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட் இஸ் தி ப்ரோட்டோகால் ஆஃப் தி கவர்மெண்ட்? ஒரு ஆளுக்கு கோவிட் டியூட்டி ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் போட்ட பிறகு ஒரு டாக்டர் நர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் போய் ஒரு வாரம் வேலை பார்க்கின்றார்கள் என்றால் என்ன, அவங்களுக்கு கண்டிப்பாக 14 நாள் குவாரண்டைன் பீரியட் இருக்கும். இந்த 14 நாள் அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஹஸ் அரேஞ்ச் செப்பரேட் பிளேஸ் ஃபார் தம், ஒரு ஹோட்டலோ இல்லைன்னா வேற ஏதாவது பில்டிங்லயோ அவங்க தனி ரூம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து தே ஆர் நாட் அலவுட் டு கோ டு தேர் ஓன் ஹவுஸ், அவங்களுடைய சொந்த வீட்டுக்கே அவங்க போக முடியாது 14 நாள். ஒரு வாரம் இவங்க வேலை பார்த்துட்டாங்க கொரோனா வார்டில் அப்படின்னா அவங்க சொந்த வீட்டுக்கே 14 நாள் போக முடியாது. இருக்காங்க மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டியது 7 நாள், அந்த ஒர்க்கிங் 3 ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு தே வில் கோ டு ஒன் பழைய ஹோட்டல் தமிழ்நாடுன்னு இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படியே அவங்க ஸ்டே பண்ணிட்டு அந்த எல்லாத்துக்கும் டாக்டர் நர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர் எல்லாருமே ஸ்டே பண்ணுவாங்க 3 ஷிஃப்ட்ல. திஸ் பீப்பிள் வில் பி ஒர்க்கிங் வித் பிபி கிட், முடிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு
ஒரு வாரம் கழிச்சு அவங்க வெளியே வரும்போது அடுத்த டீம் உள்ள போயிடும். அடுத்த டீம் உள்ள போவோம். இப்ப இந்த குவாரண்டைன் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த ரூம் அவங்க காலி பண்ணுவாங்களா, அந்த ரூம் காலி பண்ணும்போது தொடச்சி வாங்கி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து ஒரு கழிச்சுதான் அடுத்த ஆளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மதுரை இந்த மெட்ராஸ்ல எனக்கு இன்னும் வரல, என்ன நடக்குதுன்னு அங்க ஒரு தெரியல. பட் ஓரளவுக்கு இப்ப எல்லாரும் அந்த வந்திருப்பாங்க. கோயம்புத்தூரும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்த புதுசுல குழந்தைங்களுக்கு இது வராது அப்படி, சின்ன வயசு பசங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி படிச்சேன். ஆனா இப்ப குழந்தைங்களை இந்த கொரோனா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஹேவ் யூ கம் அக்ராஸ், நீங்க இது போல நீங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணது இல்ல, ரெகுலர் அஃபெக்ட் பண்ண மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. அது ரொம்ப என்ன சொல்ல முடியாது. அவங்க அவங்க வந்து அந்த குழந்தைங்களை யங் ஏஜ்ல ஃபுல்லா நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்சம் நல்லாவே உடனே நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, அதனால அவங்க எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். அவங்க வரும் சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி போயிடும். பட் அவங்களால மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்துடக்கூடாது பாத்தீங்களா, குழந்தைங்க அதுதான் அதைத்தான் நம்ம பாத்துக்க வேண்டியது. இதுவே வேற ஒண்ணும் இல்லை, குழந்தைங்களுக்கே வரும் எல்லாம் இருக்கும். பட் இதுல என்னன்னா, இப்ப நான் மேபி இப்ப நான் அமெரிக்கால கடைசி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து செகண்டரி அதுக்கு அடுத்த இன்ஃபெக்ஷன் காவாசாகி டிசீஸ் ஒன்று வராது. அந்த குழந்தைங்களுக்கு காவாசாகி டிசீஸ் என்னன்னா, கொரோனா வைரஸ் வந்துட்டு அதோட போஸ்டர் அது போன பிறகு நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கும்ல கொஞ்சம் கொஞ்சம் கொரோனா ஆகுது, அதுல இருந்து வர விஷயம் அது. அது எப்படி ஆரம்பிக்குன்னா, நம்ம கை விரல ஸ்கின் எல்லாம் அப்படி பீல் ஆக ஆரம்பிக்கும், கால்லாம் தடிப்பா ஆரம்பிக்கும். ஏன் தடிப்பாதுன்னா, இருதயத்தை அது பாதிச்சு நுரையீரல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், நுரையீரல் சுருங்க இருதயம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அது இருதயத்தை தாக்குறதுனால அவங்க இருதயம் சரியா செயல்படாம போய் அவங்க அதுக்கு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப யுஎஸ்ஏல மட்டும்தான் இந்த கேஸ் ரிப்போர்ட் பண்றாங்க, மத்த நாட்டுல இன்னும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஆனா அவங்க வந்து எதனால மேபி அவ்வளவு பிரில்லண்டா இருக்கிறதுனால அங்க அப்படி ஆகுதா என்னன்னு தெரியல. அது காலில எல்லாம் பொடி பொடி ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு, ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு உங்களுக்கு குட்டி குட்டி பிளட் ஸ்டெயின் இதா காலில் கையில எல்லாம் தெரியும். இதுக்காக ஹேண்ட் ஃபுட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலுக்கு அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். பெரிப்பரல் ஏரியாலாம் முக்காசியா பெரிப்பரல் ஏரியாலாம் எனக்கு தெரியும். அப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து யூஸ்வலி டை, அந்த கொரோனா தப்பிச்சு வந்துட்டு இப்படி சில குழந்தைகள் இருக்கு. பட் இன்னும் டெத் ரிப்போர்ட் அங்கே ஒன்றும் இல்லை இந்த காவாசாகி வந்து. அதுதான் இப்போதைக்கு டெஸ்ட் செய்யணும்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, இந்த மூக்குக்குள்ள ஒரு ஒரு அந்த ஸ்வாப் மாதிரி ஒன்று எடுத்து அதை எடுத்துட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சுதான் ரிப்போர்ட் இப்போ வருதான். ஆமா, அது வந்து துரிதமா சீக்கிரமா ஆக்குற போல டெஸ்ட் ஏதாச்சும் வந்திருக்கா? இப்போ போனோம் டக்குன்னு பிளட் டெஸ்ட் போல எடுத்து ஆமாங்க உங்களுக்கு சுகர் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்களே, அது மாதிரி டக்குன்னு செய்யறா போல ஏதாச்சும் வந்திருக்கா? இல்ல, அதான் இப்போதைக்கு இந்தியால என்ன பண்றாங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, அதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல தே பாட் அந்த துரிதமா இன்னொரு ஐஜி இன்னொரு ஜிய கண்டுபிடிக்க ஒரு இது சைனால இருந்து கொண்டு வந்தாங்க ஒரு குவிக் டெஸ்ட்க்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹி ஹட் டு டர்ன் இட் பேக். நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால அது அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் இப்போ இப்போதைக்கு துரிதமா பண்றதுக்கு இல்லை. இப்ப என்னமோ அமெரிக்கால இருந்து சில கிட்டு கேட்டிருக்காங்க, அது வந்து இன்னொரு 2 weeks ஆகும் சொல்லியிருக்காங்க.4,500 ரூபா இந்த டெஸ்ட் பண்றதுக்கு.
ஒரு ஒரு தனியார் இடத்துல போய் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டா 4500 ஆகுது. ஆமா, ஆனா கவர்மெண்ட் கவர்மெண்ட் செய்யுது. ஆமா, கவர்மெண்ட் செய்யுது. கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட் வெளியில 4500 இல்லாட்டினா 10000 கொண்டு போயிருவாங்க. மேபி ஒரு பீரியடுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அந்த கேப்பிங் எடுத்தானா 10000 போயிடும் அந்த டெஸ்ட் மட்டும். சேர்ந்து என்னன்னா குழந்தை பெறக்கூடிய தன்மை, குழந்தை பெறுவதற்கு வர எல்லா கர்ப்பிணி பெண்களையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்துச்சு. கிட்ல குறைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த செட் ஆஃப் கிட்ஸ் இன்னும் வந்து லேண்ட் ஆகல. கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பிரிச்சு வைக்கிறாங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோனா எங்கேயாவது ஒரு கொரோனா ஆல்ரெடி இருக்குன்னா சுத்தி இருக்கிறீங்க, வீட்டு பக்கத்துல இருக்கு, ரெண்டு பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஏரியால இருந்து வந்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அவங்க வீட்டிலேயே போய் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க, செக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அந்த நர்சஸ்க்கு. இல்லாட்டினா வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதுதான் விஷயம். இப்போ அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி வந்தா மட்டுமே தான் மீண்டும் சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப முடியுமா டாக்டர்? கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்தாதான் சாதாரண வாழ்க்கைன்னா, தடுப்பூசி வந்தாலுமே அது வந்து நமக்கு வந்து நமக்கு ஆன்டி இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க், ஒரு டாக்டர் பாலமுருகன் ஜிப்மர்ல இருந்து ஒருத்தர் பேசுறது, ஹவ் ஹர்ட் இம்யூனிட்டி இஸ் மூவிங் டு த இது லாக்டவுன் பீரியட்ல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி எப்படி ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்குறாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்புல மூவி அவங்க ஆன்டிபாடி டெவலப் பண்ணி இருக்கும்போது சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி உடம்புக்கு வர்றது வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதுவே ஒரு 80%. வேக்சின் வந்துச்சுன்னா அது அடுத்த 20% நம்ம காப்பாத்திடலாம். ஆமா, 10% டெத்து போறதுல நல்லா குறைச்சிடலாம். இவ்வளவுதான். ஸோ வேக்சின் வந்தா கொஞ்சம் குயிக்கா இருக்கும், அவ்வளவுதான். பட் வேக்சினை நம்ம ஊர்ல மக்கள் வந்து, அதாவது இவ்வளவு பெரிய பாப்புலேஷன், ஏன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு யூஎஸ்ஏ ஆர் யூகே, ஸ்பெயின், ஜெர்மனி, இட்டாலி அளவு கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு டெஸ்ட் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி டெத் இவ்வளவுதான் இருக்குன்னா, பை சம்பவம் காட் இஸ் கிரேட் டு அவர் கண்ட்ரி. அது மட்டும் இல்ல, அதனாலதான் இருக்கிற ஃப்ரண்ட் லைன் டாக்டர்ஸையும் நம்ம சொல்லணும், உங்களை போல டாக்டர்ஸ் எல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, ஃப்ரண்ட் லைன் டாக்டர் சொன்னாலும் இப்ப இன்னைக்கு தேதிக்கும் தமிழ்நாடுல இந்த ஃப்ரண்ட் லைன் டாக்டர்ஸ் வந்து இது வரைக்கும் ரொம்ப இதா கொடுமையா கொடூரமா இதாகல. எக்ஸப்ட் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ண இந்த டாக்டர்ஸ் தான் வித்வுட் தேர் நாலேஜ் அது கிடைச்சி இறந்துருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அது ஒஸ்ட் பேஷண்ட், அவங்களும் அந்த சொல்ற மாதிரி ஏர்லியராகவே போக மாட்டாங்க. கடை சாதாரண சொல்லிதானே அப்படின்னு கஷ்டப்பட்டு அது கடைசி தான் போய் சேருவாங்க. அதுதான் சீன். ஸோ வந்து நமக்கு வந்து பாதி விஷயம் வந்து கடவுளுக்கு மேலே இது நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு இதுக்கு இடையில இந்த சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இப்ப லாஸ்ட் 3 டேஸா பார்க்குறேன், எங்க ஊர்லயே crowd has just creeped in as a normal crowd. பழைய மாதிரி பார்க்கணும். கடையில் போறது, எல்லா இடத்துக்கும் இது பண்றது, எல்லாமே பழைய இது மாதிரியே நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது, இன்னொரு 1 வீக் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1 வீக் டு 14 டேஸ் கழிச்சு தான் இந்த கவுட் மூலம் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வந்து இந்த கொஞ்சம் இப்ப கொஞ்சம் எல்லா கிரௌடும் என்ன ஆகுது, 1 o'clock மேல எகைன் வீட்டுக்கு போய் அடைஞ்சிருது. 1 o'clock மேல நிறைய கடையில அடைச்சிடுறாங்க, வீட்டுக்கு போய் அடைஞ்சிது. 18th மேல என்ன நடக்க போகுது, இனிமே ஃபுல்லா திறந்து வைக்க முடியுமா என்ன அப்படிதான் தெரியும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இன்னும் 1 or 2 months கழிச்சு மறுபடியும் ஒரு பீக் கொண்டு போயிட்டு அதுக்கு கொஞ்சமா குறையலாம்.
ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை நீங்க நம்ம சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு இதை பாக்குறவங்களுக்கு நம்ம என்ன தெரியணும்னா, கவர்மெண்ட்டுக்கும் டாக்டர்ஸுக்கும் நம்ம எந்த அளவுக்கு உதவியா இருந்து எவ்வளவு ஈடுபாடோட நம்ம இதெல்லாம் கவனமா இந்த ஆரோக்கிய சேத்து டவுன்லோட் பண்றது, ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, மாஸ்க் எல்லா நேரமும் போடுறது, சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி அதை மெயின்டைன் பண்றது, நல்ல ஹைஜீன், கையை அலம்புறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா கடைபிடிச்சிங்கனாக்கா இந்த கொரோனா வைரஸை நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர் கோபி. தேங்க்யூ, வணக்கம், நன்றி. Thank you.